வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்பிளான ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்கப், அவ்வளவுதான். ரெண்டே ரெண்டு பொருள் வச்சுதான் இந்த மேக்கப் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பெல் சிம்பிள கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டேனா உங்களுக்கு மெசேஜ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். இது வந்து சாதாரண வந்து குசி பின் வச்சு தான் நான் வந்து பின்னியிருக்கேன். ரொம்ப கிராண்டாக இல்லை. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கிராண்டாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனோட மெயினான பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாரீ அந்த தாவணிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நான் வேர் பண்ணியிருக்கேன். செயினும் இயரிங்கும் நானே மேக் பண்ண தான். அது பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ஒரு 30 ரூபா கூட செலவாகுதுங்க. ஜஸ்ட் வந்து கேன்வாஸ் ஷீட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி மற்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ ஹேர் ஸ்டைலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கோண வாக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் முடி எடுத்து பின் பண்ணிவிட்டேன். அடுத்தும் அதே மாதிரி பின் பண்ணிக்கிட்டேன். அந்த பக்கம் சைடு நமக்கு தேவைப்பட்டாலும் நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கோகுல் சாண்டல் பவுடர் தாங்க நான் வந்து பூசியிருக்கேன். அப்புறம் வந்து லைட்டாக வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதுவும் வீடியாக்கால் தான், வீட்டில் இருந்தாலும் நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மேக்கப் போயிட்டுருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்க போகிறேன். அந்த செயின் வந்து இந்த லிப்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியெலாம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு 20 ரூபா போட்டு வாங்கினது தான். எப்படி எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது பண்ணிகிட்ருக்கேன். மேக்கப் பண்ண யாராவது இருந்தால் திட்டிடாதீங்க. எல்லாமே வந்து போ கற்றுக்கலாம் அப்படிங்க. ஏன்னா பியூட்டிஷியன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால சரி நம்மளுக்கு நம்மளே மேக்கப் போட்டு பார்த்துக்கலாம். அதுக்காக தான் வந்துட்டு இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாங்க நான் வந்து அந்த சொன்ன செயின் இதுதான் பாருங்கள். பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த கேன்வாஸ் ஷீட் காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒயிட் கலரில் தெரியும். இப்போ நார்மலான செயின் அப்படின்னு இருந்தால் அது வந்து கோல்டன் கலர் தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு செயின் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஓவராக இருக்குது எனக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பிடிக்காது. சிம்பிளாக இருக்குன்னா மேல் ஒரு செயின் மட்டும் வேர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நல்லா கிராண்ட் லுக் வேணும் அப்படின்னா ரெண்டு செயின் மேக் பண்ணிக்கலாம். ரெண்டு செயின் வந்து நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்கள், இதுதான் வந்து தோடு. ரொம்பவுமே பார்த்தா ரொம்ப தெரியாது, நம்ம செஞ்ச மாதிரியே தெரியாது. கடையில் வாங்கின மாதிரி தான் தெரியும். நீங்கள் வந்து நான் வேர் பண்ணியிருக்க போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் வந்து சிம்பிளாக வந்து மேக்கப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு வச்சாச்சு, அதுக்கப்புறம் குங்குமம் வச்சு ரெடி ஆயாச்சு, அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து தோட்டோட திருவாணி வந்து கீழே வந்துச்சு, அதுதான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால், புது புது வீடியோ அடுத்தடுத்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆளுங்கிற பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபுல் மேக்கப் பார்த்திங்கன்னா பண்ண வாட்டி தான் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன்.